வணக்கம் டிடிடிவியின் செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் புதல்வரான ஜோசித ராஜபக்ச உட்பட நால்வருக்கு பிணை வழங்கி கொழும்பு உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சிஎஸ்என் தொலைக்காட்சி நிறுவனத்தில் இடம்பெற்ற நிதி மோசடி தொடர்பில் கொடுத்த ஐவரும் கடந்த ஜனவரி மாதம் 30ஆம் தேதி கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டனர். இந்நிலையில் மஹிந்த ராஜபக்ச கொழும்பு உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே பிணை வழங்கப்பட்டுள்ளது. உலக சந்தையில் எரிபொருள் விலை வீழ்ச்சியடைந்துள்ள போதிலும் நாட்டில் அதன் பலனை மக்களுக்கு ஒரே முறையில் வழங்க முடியாதுள்ளதாக பெட்ரோலிய வள அமைச்சர் சந்திம வீரக்கொடி தெரிவித்துள்ளார். இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் முகம் கொடுத்துள்ள பல பில்லியன் ரூபாய் கடன் சுமை இதற்கு காரணம் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். உலக சந்தையில் மசகெண்ணெய் விலையில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ள போதிலும் உள்நாட்டில் அதன் பலனை பொதுமக்களுக்கு வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காமை குறித்து அமைச்சரிடம் வினவிய போதே இவ்வாறு அவர் கூறியுள்ளார். பிரபல விஞ்ஞானியும் இந்தியாவின் முன்னாள் குடியரசுத் தலைவருமான டாக்டர் அப்துல் கலாமின் உருவச்சிலையினை யாழ் பொது நூலகத்தில் நிறுவ உள்ளதாக இலங்கைக்கான இந்திய துணை தூதுவர் ஆவண்ணா நடராஜன் தெரிவித்தார். யாழ் கிரீங்கிராஸ் விருந்தினர் விடுதியில் ஊடகவியலாளர்களுக்கான விருந்து பிரசார நிகழ்வு நேற்று முன்தினம் சனிக்கிழமை நடைபெற்றது. அங்கு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இந்திய அரசாங்கம் பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுத்து வரும் நிலையில் யாழ்ப்பாணம் பொது நூலகத்தில் அவரின் நினைவாக பாதியுருவச் சிலை நிறுவ உள்ளதாக தெரிவித்தார். இந்தியாவில் செய்து கொண்டிருக்கும் சிலை மிக விரைவில் யாழ்ப்பாணத்திற்கு கொண்டு வந்து யாழ் பொது நூலகத்தில் நிறுவ உள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். இலங்கை கடற்பரப்பினுள் அத்துமீறி நுழைந்து மீன்பிடியில் ஈடுபட்ட 23 இந்திய மீனவர்களில் 20 மீனவர்களை எதிர்வரும் 21ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு மன்னார் பதில் நீதவான் ஹயஸ் பில்டானோ நேற்று ஞாயிற்றுக்கிழமை உத்தரவிட்டார். குறித்த 23 இந்திய மீனவர்களும் 3 படகுகளில் மன்னார் கடற்பிராந்தியத்தில் மீன்பிடியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது கடந்த சனிக்கிழமை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட 23 இந்திய மீனவர்களும் நேற்றைய தினம் மன்னார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போது விசாரணைகளை மேற்கொண்ட மன்னார் பதில் நீதவான் குறித்த மீனவர்களில் 20 பேரை எதிர்வரும் 21ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறும் ஏனைய 3 மீனவர்களும் சிறுவர் தொழிலாளர்கள் என்பதால் அவர்களை எதிர்வரும் 21ஆம் தேதி வரை மன்னாரில் உள்ள சிறுவர் இல்லத்தில் வைக்குமாறும் உத்தரவிட்டார். இத்துடன் டிடிடிவியின் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.